ஹலோ வியர்ஸ், வெல்கம் டு த மேக்னெட் ஃபேமிலி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் போட்ட சிக்னேச்சர் ஷாட்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் வீடியோவுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வீடியோக்கு வந்து முக்கால்வாசி கமெண்ட்ல பாட்டு போடுங்க சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதே தாங்க நாங்கள் அடுத்ததான் போடலன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் கேட்டுக்கிட்ட மாதிரி, நாங்கள் யோசித்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது பார்ட் டூ வீடியோ தான். போன வீடியோவில் வெறும் இந்தியன் பிளேயர்ஸ் தான் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் சில ஃபாரின் பிளேயர்ஸும் இருப்பாங்க. அந்த ஃபாரின் பிளேயர்ஸும் வேறு யாரும் இல்லை, நீங்கள் கமெண்ட்ல கேட்டவங்க தான். ஸோ ரிலாக்ஸாக உட்காந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் டீமோட கிளாசிக்கான பிளேயர்ஸ்ல முக்கியமான பிளேயர் தான் வீரேந்திர சேவாக். இந்தியன் டீம் ஓபனரா சேவாக்கும் சச்சினும் களமிறங்கும் போது அவங்கள எந்த டீமாலையும் கட்டுப்படுத்த முடியாது. சச்சினுக்கு எப்படி சிக்னேச்சர் ஷாட் வந்து ஸ்ட்ரைட் டிரைவோ, அதே மாதிரி வீரேந்திர சேவாக்குக்கு வந்து அப்பர் கட்டு தான் சிக்னேச்சர் ஷாட். பவுலர்ஸ் போற ஷார்ட் பால பேக் ஃபுட் எடுத்து ஆஃப் சைட்ல கட் பண்றது ஸ்ட்ரைட்டா கையில போய் தான் உழுகும், அதாவது ஃபேன்ஸோட கையில. யாரும் எதிர்பார்க்காத டைம்ல இவர் அடிக்கிற அப்பர் கட்டு ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாம கூட இருக்கிற பிளேயர்ஸுக்கும் ஆச்சரியமா இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட லெஜெண்டரி பிளேயர்ஸில் முக்கியமான ஒருத்தர் தான் ஏபி டி வில்லியர்ஸ். சவுத் ஆப்பிரிக்கன் மட்டும் இல்லாமல் இவருக்கு வேர்ல்டு வைடில் பயங்கரமான ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. குறிப்பாக ஆர்சிபி டீமுக்கு இவர் விளையாண்டதுக்கு அப்புறம் இந்தியன் டீம் பிளேயர்ஸுக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குமோ அந்தளவு ஃபேன் பேஸு இந்தியாவில் இவர் கொண்டு வந்துட்டார். சிசிடிவி கேமரா மாதிரி 360 degrees சொல்லிட்டு இவர் அடிக்கிறதுனாலயே இவரை எல்லாரும் செல்லமாக மிஸ்டர் 360 அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு பாலுக்கும் ஒவ்வொரு ஷாட்னு விதவிதமாக இவர் ஆடினாலும் இவரோட லேப் ஷாட்டுக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. கரெக்டான டைமில் இவர் அடிக்கிற இந்த லேப் ஷாட் ஸ்ட்ரைட்டாக சிக்ஸர் தான். இவரோட இந்த லேப் ஷாட்டில் இன்ஸ்பயர் ஆகியே இன்றைக்கி நிறைய பிளேயர்ஸ் இதே மாதிரி ஷாட்ஸ் ஆடுறத உங்களால் பார்த்துருக்க முடியும். ஆனால் விதை இவர் போட்டது. இந்தியன் டீமோட பெஸ்ட் ஓப்பனர்ஸில் ஒருத்தரான சிக்கர் தவான் கட் ஷாட் ஆடுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. அலர்ட்டாக இல்லாத ஃபீல்டர்ஸுக்கு இடையில் இவர் அசால்ட் அடிக்கிற இந்த கட் ஷாட்டு பலார்னு போய் பவுண்டரியில் விழுகும். பவர் பிளேயரில் நல்லா பேஸ்மென் செட் பண்ணுறதுக்கு இவரோட கட் ஷாட் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் க்ரியேட் ஆனதுக்கு இந்த ஒரு கட் ஷாட்டு காரணம்னு சொல்லலாம். எங்கள் சேனலில் ஒரு நாளைக்கு 1000 வியூஸ் பக்கம் போகுது. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது என்னவோ 100 பேர் தான். இது சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒருத்தரோட கதை. நான் தான் முகேஷ். தொடர்ந்து மேக்னெட் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு போகும்போது என் டேட்டா முடிஞ்சு போச்சு. சோகம் என்னென்னா புதுசாக வந்த வீடியோஸை அவரால் பார்க்க முடியல. சப்ஸ்கிரைப் செய்யாமல், பெல் ஐக்கானை கிளிக் செய்யாமல், புது வீடியோக்களை செக் செய்யாமல் இருப்பது உங்களின் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தீங்கு விளைவிக்கும். கடைசியாக முடிஞ்ச ஆஸ்திரேலியா சீரீஸில் ஆஸ்திரேலியன் டீம் பிளேயர்ஸ் மேலே இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் செம காண்டில் இருந்தாங்க. அந்தளவு காண்டில் இருந்தப்பவும் ஒருத்தரை மட்டும் யாருமே ஒன்றும் சொல்ல, அப்சல்யூட்லி அது டேவிட் வார்னர் தான். ஆஸ்திரேலியாவை விடவே இந்தியாவில் அதிகளவு ஃபேன் பேஸ் வச்சுருக்க டேவிட் வார்னருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷாட் தான் இவரோட சிக்னேச்சர் ஷாட்டான ஸ்விட்ச் ஷாட். பெர்ஃபெக்டாக வர பால் எல்லாத்தையும் லெஃப்ட் டு ரைட் ஸ்விட்ச் பண்ணி இவர் ஆடுற அந்த ஸ்டைலை பார்த்தாலே அடடா வேறு லெவலில் இருக்கும். இவர் அடிக்கிற ஒவ்வொரு ஸ்விட்ச் ஷாட்டும் ஸ்ட்ரைட் சிக்ஸில் போய் சேஃபாக லேண்ட் ஆகும். தலை தோனிக்கு அப்புறம் சிஎஸ்கே ரசிகரார் அதிகமாக கொண்டாடப்படுறது சின்னத்தலை ரைனா. பவுலிங்கு ஃபீல்டிங்னு எல்லாத்துலேயும் ஒரு ரவுண்டு வந்தாலும் இவர் பேட்டிங்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் அவரோட பேட்டிங்கை இன்னும் இன்ட்ரெஸ்டாக மாற்றுறது அவர் அடிக்கிற புல் ஷாட். என்னதான் பல பிளேயர்ஸ் வந்து புல் ஷாட் ஆடினாலும் இவர் அடிக்கிற புல் ஷாட் வந்து ஒரு தனி ரகம்னு சொல்லலாம். ரைனா பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது பவுலர் வந்து ஷார்ட் பால் போட நினைச்சாங்கன்னா அடுத்து அந்த பால் பவுண்டரியில் தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்ததுலையே உங்களோட ஃபேவரட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களை மாதிரி நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்க முடியும். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிற முடியும். டாடா, பை பை, சீ யூ.